நம்ம வாரன் பஃபெட் மாதிரி ஃபேமஸான இன்வெஸ்டரோட போர்ட்ஃபோலியோலாம் நம்ம ட்ராக் பண்ணி அவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதிலே நம்மளும் போய் இன்வெஸ்ட் பண்ணி நம்மளும் அவங்கள மாதிரி பெரிய பணக்காராக முடியுமா? வணக்கம். நம்ம ஃபேமஸ் இன்வெஸ்டரோட ஸ்டோரி, அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸு, அவங்க எந்த கம்பெனிலாம் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய பணக்காரானாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் அவங்கள பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஆனால் அவங்க இப்போதைக்கு கரண்ட்டாக எந்தெந்த கம்பெனிலாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ட்ராக் பண்ணி அந்த கம்பெனியில் நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஸோ இந்த காப்பி கேட் இன்வெஸ்டிங் வந்து உண்மையாக நம்மளுக்கு ஒர்க் ஆகுமா, அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபேமஸ் வாரன் பஃபெட் வந்து ஒரு ஸ்டாக்கை எப்படி வாங்குவார், அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி, அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கை செல் இன்வெஸ்டிங் பண்றதோ இல்ல டிரேடிங் பண்றதோ அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். சோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா ஷார்ட்கட் யோசிக்கிறோம். சோ அதனால நம்ம ஃபேமஸ் இன்வெஸ்டரா இருக்கிற வாரன் பஃபெட் இல்ல வந்து ராகேஷ் ஜுன்ஜன்வாலா இல்ல விஜய் கேடியா அதுக்கப்புறம் புரிஞ்சுவிலியாத்து ராதாகிருஷ்ணன் தமானி இந்த மாதிரி ஃபேமஸான இன்வெஸ்டரோட போர்ட்ஃபோலியோலாம் ட்ராக் பண்ணி நம்ம காப்பி இன்வெஸ்டிங் பண்றோம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஃபேம
ராகேஷ் ஜன்ஜன்வாலா மாதிரி ஒரு ஃபேமஸ் இன்வெஸ்டர் வந்து அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வெளிவந்துச்சு. ஸோ அதனால அந்த கம்பெனியோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபேக் நியூஸ்னு வந்து தெரிய வந்துச்சு. உண்மையாகவே வந்து ராகேஷ் ஜன்ஜன்வாலா அப்படின்ற பேரில் வந்து வேற ஒருத்தர் வந்து வாங்கியிருக்காங்க அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ். ஸோ அதனால அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து எப்படி ஏறிச்சோ அதே மாதிரி அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் கம்மி ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் எல்லாம் நம்பி இன்வெஸ்ட் பண்றவங்க லாஸ் தான் ஆவாங்க. செகண்ட் இஷ்யூ என்னன்னா இன்ஃபர்மேஷன் கேப். இந்த மாதிரி ஃபேமஸ் இன்வெஸ்டர் வந்து அவங்க எப்போ வாங்கணும் ஒரு ஸ்டாக்கை, எவ்வளோ பெர்சன்டேஜில் அவங்க ஹோல்டிங் வச்சிருக்கணும், எப்போ அந்த ஸ்டாக்கை செல் பண்ணணும், இதெல்லாம் வந்து காப்பி பண்ணி நம்மளும் அதை பண்ணுறது வந்து நல்ல ஒரு குட் ஐடியா தான். ஆனால் உண்மையாகவே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஃபேமஸ் இன்வெஸ்டர் ஸ்டாக் வாங்கியிருக்காங்க பை பண்ணியிருக்காங்கன்றது மட்டும்தான் வந்து ஹைலைட்டாக சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே வந்து எப்போ அவங்க செல் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புரிஞ்சு விளையாத் வந்து லீல் எலக்ட்ரிக்கலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நியூஸில் ஹெட்லைன்ஸில் நம்மளுக்கு வந்துட்டே இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து எப்போ தான் அந்த ஸ்டாக்கை செல் பண்ணார் அப்படின்றது சொல்லவே இல்லை. ஸோ அவர் வாங்கின லீல் எலக்ட்ரிக்கலோட ஸ்டாக் வந்து 90% மேலே கம்மியாக இருக்குது லாஸ்ட் ஒன் இயரில். ஸோ இவர் வாங்கின அந்த லீல் எலக்ட்ரிக்கல் ஸ்டாக்ஸை நீங்களும் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன நிலைமை இருக்கும், அவர் எப்போ செல் பண்ணுவார், எப்போ நியூஸ் சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே வந்திருப்பீங்க. தேர்ட் இஷ்யூ என்னென்னா ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங். சில ஃபேமஸான இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து ஷார்ட் டேர்மில் ட்ரேட் பண்ணுறதுக்காக சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராகேஷ் ஜன்ஜன்வாலா வந்து ஷார்ட் டேர்மில் ட்ரேட் பண்ணுறதுக்காக ஜேபி அசோசியேட் லிமிட்டடை வாங்கினார். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா ராகேஷ் ஜன்ஜன்வாலா இந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்காருன்னு சொல்லி நம்மளும் இந்த ஸ்டாக்கை போய் வாங்குவோம். ராகேஷ் ஜன்ஜன்வாலா வந்து ஃபண்டமெண்டலாக இந்த கம்பெனி ஸ்ட்ராங்காக இல்லை, அதனால இதில் வந்து நம்ம ஷார்ட் டேர்மில் ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி தான் அவர் வாங்கியிருப்பார். நம்ம அதெல்லாம் பார்க்காம நம்ம ராகேஷ் ஜன்ஜன்வாலா வாங்கியிருக்காரு அப்படின்ட்டு நம்ம அந்த கம்பெனியோட ஸ்டாக்கை வாங்குவோம். கொஞ்ச நாள்லேயே அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ அது எப்போ செல் பண்ணுறதுன்னு தெரியாமல் வெயிட் பண்ணுவோம். ஸோ அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் ஏறும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணுவோம், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். கடைசி வரைக்கும் நம்மளுக்கு அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் மட்டும்தான் நம்மக்கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூ என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசன். சில ஃபேமஸான இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து லாங் டேர்மில் அவங்க வந்து ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. 1 இயர், 2 இயர் அப்படின்லாம் இல்லாமல் 1 டிகேட், 2 டிகேட் வரைக்கும் கூட அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விஜய் கேடியா வந்து சுதர்ஷன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி லிமிடெட் ஸ்டாக்ஸ் ரொம்ப வருஷமாக வாங்கி ஹோல்டிங்லேயே வச்சுருந்தார். கிட்டத்தட்ட 1 டிகேட் வரைக்கும் அவர் அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸை செல் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறமா தான் அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போவும் அவர் அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் செல் பண்ணவே இல்லை. அதே மாதிரி ராதாகிருஷ்ணன் தமானியும் வந்து 5 வருஷமாக அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் லாஸில் போயிருந்தோம், அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் ஹோல்டிங்கில் வச்சுருக்காரு. அதுக்கப்புறமா தான் 5 வருஷம் கழித்து அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி அவருக்கு ப்ராஃபிட்
எடுத்துட்டு வந்திருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி ஃபேமஸான இன்வெஸ்டர் வந்து அவங்க ஒன் டிகேட் வரைக்கும் அவங்க ஹோல்டிங்ல வச்சிருக்காங்க, அவ்வளோ பொறுமையா இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளால இருக்க முடியாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்லேயே செல் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூ என்னன்னா சேஞ்ச் இன் ரிஸ்க் ப்ரொஃபைல். ஃபேமஸான இன்வெஸ்டரோட ரிஸ்க் கேபபிலிட்டி எவ்வளோ அப்படின்றத அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க வந்து பணத்தை சம்பாதிக்கிறதுலையோ இல்லை வந்து நிறைய மல்டிபேக்கர் ரிட்டர்ன் கிடைக்கணும் அப்படின்னா அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஆல்ரெடி நிறைய கேபிட்டலில் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ரிஸ்க் கேபிலிட்டி எவ்வளோ அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். நம்மளோட ரிஸ்க் கேபபிலிட்டி எவ்வளோ அப்படின்றது நம்ம தெரியாமல் அவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதுலேயும் நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகும். ஸோ ஃபைனலாக இந்த காப்பிகேட் இன்வெஸ்டிங் வந்து பண்ணலாமா, இதுதான் என்னோட அட்வைஸ். ஸோ இந்த காப்பிகேட் இன்வெஸ்டிங் பண்ணுறது வந்து நல்லது தான். இந்த ஃபேமஸ் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்ல போய் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட அவங்க எதுக்காக அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ எந்த ரீசனால் அவங்க வாங்கினாங்க, அதே மாதிரி அந்த ஸ்டாக்கோட இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, ஏன் அவங்க அந்த இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இப்போதைக்கு போயிட்டு அப்படின்ற மாதிரி எல்லாமே அனலைஸ் பண்ணி பாருங்கள். நம்ம ஃபேமஸ் இன்வெஸ்டர் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அப்படியே போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி அனலைஸ்லாம் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் இருக்குது, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது எவ்வளோ பர்சன்டேஜில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், அதே மாதிரி எப்போ நம்ம செல் பண்ணுவோம் அந்த ஸ்டாக் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டக்கப்புறம் அதுக்கப்புறமா அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாப்பிக்கில் போகணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பில்லியன் தமிழ்னு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள்.